கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு டீமோட ரிலீஸ் பிளேயர் அண்ட் ரீடைன் பிளேயர்ஸோட லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் போனாலும் அஃபீஷியல் சைட்ஸ் எல்லாம் நிறைய நேம்ஸை போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பிளேயர் பக்கம் கரட்டி விட போகிறதா சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு ஒரு 3 பிளேயர் கன்ஃபார்ம் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. சேம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேம் சேனலுக்கு வரீங்க, நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியில் இருந்தே போயிடலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் ஹர்ஷல் பட்டேல் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த 2 வருஷமாக ரொம்ப டல்லுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாய்ஸ் சூப்பர் கிங்ஸ் டைட்டில் அடித்தாங்க 2021, யாராலுமே மறக்க முடியாது. பிகாஸ் அப்படியே ஒரு கம்பேக் கொடுத்த டைட்டில் அடித்தாங்க. அதில் ஆர்சிபி கூட ஒரு பகல் மேட்ச் ஒன்று நடக்கும், ஜடேஜா போட்டு பொழந்து விட்டுருவாருங்க. வெறும் 150 ரன் 160 ரன் வரக்கூடிய டார்கெட்டை 193 அப்படிங்கிற மாதிரி போய் கொண்டு போய் விடுவார். 31 ரன் அடிப்பார். யாருக்கு எதிராக தெரியுமா? பிரைம் ஃபார்மில் இருந்த இந்த ஹர்ஷல் பட்டேலுக்கு எதிராக. அதுதாங்க, அவர் கடைசியாக அங்கே அடி வாங்கினதான், அதுக்கப்புறம் ஒரு நாள் எந்திரிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு பீக் பர்ஃபார்மில் இருந்த நம்ம ஹர்ஷல் பட்டேல் அவ்வளோ தூரம் போனதுக்கு காரணம் அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் என்னமோ டோட்டலாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் வேணும் அப்படின்னாலும் 10 கோடிக்கு ஹர்ஷல் பட்டேல் வேண்டாம், ஒரு 3 கோடி 4 கோடி மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்சில் இருக்காங்க. இவருடைய பிரைஸ் 10 கோடி 2 மந்த்ஸ் தான் அப்படிங்கிறதுனால ஸோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஹையாக இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் ஹர்ஷல் பட்டேல். ரெண்டாவது தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் அவரை விடுத்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு ஃபினிஷராக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சீசன் அப்படிங்கிறது ரொம்ப போராக போச்சுங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் மேலேயே கொஞ்சம் தப்பு இருக்க தான் செய்யுது. பிகாஸ் அவர் எங்கே இறக்கி விடணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால சின்ன பசங்களை மேலே விட்டு பார்த்தாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் மாற்றினாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து செட்டில் ஆகிற கூட டைம் கிடையாமல் ஏகப்பட்ட மேட்ச் வந்துட்டு ஒரு நாள் அடிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறதுனால ஸோ தினேஷ் கார்த்திக் மேபி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. மூணாவது பிளேயர் யார் அப்படின்னு சொன்னால் வடிந்து வசரங்கா. ஸோ ஏன் இவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவரும் புவர் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஸ்ரீலங்காக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா தீக்ஷனாக தான் கலக்கி போட்டிருக்காரு. ஒரு வருஷமாக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல, என்னதான் டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிறாரு என்னும் பார்த்தாலும் ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் கடைசி ஒரு 6 மாதம் 8 மாதம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசரங்கா கையில் எதுவுமே இல்லை பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே தேவைனாலும் இவரோட ப்ரைஸும் 10.75 கோடிங்க, ரொம்ப ரொம்ப மோசம். இவ்வளோ ப்ரைஸுக்கு அவள் ஒருத்தலன்னு சொல்லணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரைம் ஃபார்மில் இருந்த அசரங்கா ஒருத்து தான், ஆனால் இப்போ இருக்க அசரங்கா ஒருத்து கிடையாது. அப்படியே ரீடைன் பண்ணாலும் 3-4 கோடி மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்சிபி சைட்லேருந்து இந்த 3 பேர் அப்படியே கட் பண்ணி சிஎஸ்கே பக்கம் போனோம் வைங்களே, உடனே எல்லாரும் ஷாக் ஆகிற ஒரு நேம் தான் பென் ஸ்டோக்ஸ். என்னப்பா சொல்கிறீங்க, அவ்வளோ கோடி கொடுத்து எடுத்தாங்களே அப்படின்னு கேட்டால், எஸ் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அவரை ஃபிட் பண்ணவே முடியாது 11ல. அந்த மாதிரி ஒரு என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டார் பிளேயர் ஃபினிஷர் அப்படின்னு சொன்னாலும் 11ல ஃபிட் பண்ண முடியாதுங்க பென் ஸ்டோக்ஸை. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் எப்போ நடந்தாலும், மார்ச்சில் நடந்தாலும் சரி எப்போ நடந்தாலும் ஃபினிஷ் பண்ண போகிறது என்னமோ இந்த ஜூன் இல்லைனா மே 28 ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் அந்த டைமில் இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, அதுலேயும் பென் ஸ்டோக்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆசிஸ் தொடரில் இவர் தாங்க கேப்டன், டெஸ்ட்டுக்கு கேப்டனாக இருக்காரு, போய் தாங்கணும். இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க கிளம்பிட்டாரா, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு வேறு டீமில் ஆடிடும் போது கிளம்பிட்டாரா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே அவர் கிளம்பி போயிட்டார். கண்ட்ரிக்காக தான் மற்ற எல்லா பிளேயர்ஸும் பார்ப்பாங்க அப்படிங்கிறனால பென் ஸ்டோக்ஸை ரிலீஸ் பண்ணுறக்கு சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய காரணங்களில் இதுவும் ஒன்று. அண்ட் 2, ஹை ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு ப்ரைஸ் என்ன வேணாலும் கொடுத்துட்டு போனால் பட் இருந்தாலும் 11ல் ஃபிட் பண்ணி விளையாண்டு அவங்களுக்கு கொடுத்த ஒரு மனசாட்சி இருக்கும். பட் மேக்ஸிமம் அவர் விளையாடுறதே கிடையாது அப்படிங்கிறதுனால வேற ஒரு பிளேயர் தான் ட்ரை பண்ணுவாங்க. உடனே மொயினலியோட இடத்துல இவரை ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் மொயினலி ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பர்ஃபெக்டாக செட் ஆகக்கூடிய இன்னொரு பேட்ஸ்மேனே அவங்க வெளியில் வச்சிருக்காங்க, மிச்சல் சாண்டனர் கலக்கி போட்டிருக்காங்க. ஸோ சாண்டனர் தான் அந்த இடத்துல ஃபிட் ஆவார். ஸோ பென் ஸ்டோக்ஸுக்கு இந்த டீமில் வாய்ப்பு கம்மி. ஸோ அடுத்ததான் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் யார் அப்படின்னு சொன்னால் கெயில் ஜேமிசன். ஸோ ஆர்சிபியோட டால் பவுலருங்க. ஆர்சிபி யோசிச்சுட்டு இருப்பாங்க இவர் நம்ம டீமில் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, ஸோ தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஃபார்ம்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் இன்ஜுரி ரீசன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த சீசன் விளையாட முடியாமல் போச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களுடைய பவுலிங் லைன் அப்போ ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சுங்க, பத்திரானா இருக்காரு, பேக்கப்புக்கு பவுலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ கேஎல் ஜேமிஸ்னை ரிலீஸ் பண்ணுறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது சிசாண்டா மகாலா. ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க பட் இருந்தாலும் ஒரு மேட்செல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க, செம்மையாகவே போட்டார், அடுத்த பிராவோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஒரு மேட்ச் போட்டு ஜோர்டனோட பயங்கரமாக அடி கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இல்லைப்பா இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் இந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பிளேயிங் லெவன்லாம் சான்ஸே கொடுக்கறது கிடையாது. இப்போதைக்கு அவங்களுடைய ஜெம் அப்படின்னு சொன்னால் பத்திரானா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணது போக ஸோ சிஎஸ்கேக்கு தேவைகளும் பெருசாக இல்லைங்க, ஆல்மோஸ்ட் 11 அப்படிங்கிற செட்டு. இப்போ பத்திரானாக்கு திடீர்னு ஒரு இன்ஜுரின்னு வைங்களே, அவங்களுக்கு பல ஒரு பேக்கப் பவுலர் வரணும். ஸோ அதை மட்டும்தான் ஆக்ஷனில் பார்ப்பாங்க. அது போக யங்ஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு வேறு யாராவது எடுக்கிறத பார்ப்பாங்களே தவிர, ஸோ 50 ராய்டு போன இடத்துல ஒரு மிடில் ஆர்டர் எடுக்க பார்ப்பாங்களே தவிர, ஸோ பெருசாக அவங்களுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் பற்றி கேட்பீங்கன்னு தெரியும். மும்பை யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, மற்ற டீம்ஸ் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.